Hi friends, welcome to Zero to Hero family. நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்பேஸ் சயின்ஸ் தான் பார்க்க போறோம். அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில குறிப்பா ஸ்பேஸ் சயின்ஸ் அந்த டாபிக்ல வரக்கூடிய இப்ப சந்திராயன் 3 லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுல இருந்து ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் எப்படி அந்த ஒன் ஆர் டூ கொஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே தேவையான டாபிக் தான். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடியதா இருக்கலாம். முக்கியமான இதுல மிஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வரக்கூடிய டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். சொல்லுவாங்க பாக்கலாம், நீங்க ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதா சரி, இல்ல எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதா சரி, இது எல்லாத்துக்குமே இந்த டாபிக் கண்டிப்பா வரும். மறந்துடாம ஃபுல்லா கவர் பண்ணி பாருங்க. குறிப்பா சில கொஸ்டின்ஸ் நம்ம கொண்டு வந்துருவோம் பாக்கலாம். வாங்க, when was mission Chandrayaan 3 launched? ஃபர்ஸ்ட் Chandrayaan 3 திட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது கேட்டிருக்காங்க. 14 ஜூலை 2023. அதோட சில பாயிண்டும் ரிலேட்டடான பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். Chandrayaan 3 வந்து இந்தியா தேர்ட் மூன் மிஷன் and follow July 2009 Chandrayaan 2 which aimed to send a rover to the moon. சவுத் போலுக்கு தான் போகுது, விட்டுறது சவுத் போலுக்கு. ஓகேவா, அதான் சந்திராயன் 3 என்பது இந்தியாவின் மூன்றாவது நிலவு பயணமாக பணியாகும். மேலும் இது July 2019 சந்திராயன் 2 தொடர்ந்து நிலவின் தென் துருவத்தில் ஒரு ரோவரை அனுப்புவதை நோக்கமாக கொண்டது. மிஷன் எய்ம் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த கம்போசிஷன் ஆஃப் த மூன். பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்திராயனின் கலவையை நன்கு புரிந்து கொள்வதற்கு நோக்கமாக கொண்டுள்ளது. இதெல்லாமே அதோட பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட். மிஷன் சந்திராயன் 3 ஹேஸ் பின் லான்ச்ட் ஃப்ரம் வேர், எங்க இருந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து அதாவது மிஷன் சந்திராயன் 3 எங்க இருந்து ஏவப்பட்டது, அதாவது அதிஸ் தவான் ஸ்பேஸ் சென்டர் 3 ஹோட்டாவில் இருந்து தான் லான்ச் பண்றது. எப்பயுமே அங்கதான் அங்கிருந்து லான்ச் பண்ணுவாங்க. ஏவப்பட்டது இஸ்ரோ பெங்களூரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் வந்து சோம்நாத். ஃபர்ஸ்ட் பிரசிடன்ட் யாருன்னா விக்ரம் சாராபாய். இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். இது புதுசா யாராவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, அங்க ஒரு நல்ல பதவியில யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அதுவும் நீங்க நோட் பண்ணி வச்சுருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. மேபி அதுல இருந்து வர்றது கூட வாய்ப்பு அதிகமா இருக்கும். இது ஏதாவது தமிழ்லேயே இருக்கு, நீங்க கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் சொல்றாங்க. அதோட எஸ்டாப்ளிஷ் பண்ணது 15 ஆகஸ்ட் 1969 தலைமையகம் வந்து பெங்களூர் கர்நாடகா இருக்கு. CE20 மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது முக்கியமான பாயிண்ட். வாட் ஆர் த 3 மெயின் அப்ஜெக்டிவ் ஃபார் சந்திராயன் 3 மிஷன் செட் பை இஸ்ரோ,
என்ன மூணு செட் பண்ணாங்க, அதாவது பெர்ஃபார்மிங் எ சேஃப் அண்ட் சாஃப்ட் லேண்டிங் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் மூன், டிமோன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ரோவர் ரோவிங் கேபபிலிட்டி ஆன் தி மூன், பெர்ஃபார்மிங் சயின்டிபிக் அப்சர்வேஷன். இந்த மூணுமே சேர்ந்தது தான் இந்த மூணு, இந்த த்ரீ அப்ஜெக்டிவ் தான் அவங்க மெயினா வச்சிருந்தாங்க. ஓகேவா, இதுல இருக்க இந்த த்ரீமேவும் இதுதான். இஸ்ரோ நிர்ணயித்த சந்திரயான் த்ரீ திட்டத்தின் மூன்று முக்கிய நோக்கம் இதுதான். தெளிவாக விண்ணப்பம் படிக்கிறோம். நெக்ஸ்ட் மிஷன் சந்திரயான் த்ரீ இந்தியா மிஷன் டு தி மூன், இந்தியாவிலிருந்து மிஷன் சந்திரயான் த்ரீ நிலவுக்கு இந்தியாவின் பயணம் வந்து மூணாவது. நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மூன் மிஷன் வந்து 22 அக்டோபர் 2008 ஃபர்ஸ்ட் மூன், செகண்ட் மூன் வந்து 22 ஜூலை 2019, தேர்ட் மூன் வந்து 14 ஜூலை 2023. ஓகே, இது மூணுமே முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, முதல் நிலவின் பயணம் வந்து 22 அக்டோபர் 2008. அதே மாதிரி இப்ப ரெண்டாவது 22 ஜூலை 2019, இப்போ வந்து அதே இதில் 14 ஜூலை 2023 நடந்திருக்கு. வாட் இஸ் த தீம் ஆஃப் மிஷன் சந்திராயன் த்ரீ, கருப்பொருள் என்னன்னு எழுதிருக்காங்க, சயின்ஸ் ஆஃப் த மூன் தான், சயின்ஸ் ஆஃப் தி மூன், சயின்ஸ் ஆஃப் தி மூன் தான் இதுக்கான சரியானது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தேர் இன் தி சந்திராயன் த்ரீ, சந்திராயன் த்ரீல இல்லாதது என்னன்னு கேட்டிருக்காங்க, அது வந்து ஆர்பிட் கிடையாது. கிடையாது சந்திராயன் ப்ரொபல்ஷன் மாடுல் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்பிட், ஆர்பிட்டுக்கு பதிலா ப்ரொபல்ஷன் மாடுல யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதேதான் சந்திராயன் டூ லேண்டர் ரோவர் ஆர்பிட்டர் ஆகியவற்றை கொண்டு இருந்தது. சந்திராயன் த்ரீக்கு ஆர்பிட்டர் உருவாக்கப்படவில்லை. சந்திராயன் டூ ஆர்பிட்டர் ஏற்கனவே சுற்றுப்பாதையில் உள்ளது, இது தேவைப்படும் போது பயன்படுத்தப்படும். சந்திராயன் த்ரீ ஆர்பிட்டருக்கு பதிலாக உள்நாட்டு உந்து தொகுதியை கொண்டுள்ளது. வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேண்டர் ஆஃப் மிஷன் சந்திராயன் த்ரீ, சந்திராயன் லேண்டர் லேண்டர் மிஷன் சந்திராயன் த்ரீ லேண்டர் பெயர் வந்து விக்ரம் லேண்டர். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கணும். லேண்டர் ஹவு மெனி மாடுல்ஸ் ஆர் த ஆர் த சந்திராயன் த்ரீ வந்து இன்ஜின்ஸ் வந்து 4. நெக்ஸ்ட் ஆஃப்டர் தி சக்சஸ்ஃபுல் லேண்டிங் ஆஃப் சந்திராயன் 3 ஆன் தி சவுத் போல் ஆஃப் தி மூன், இந்தியா வில் பிகம் விச் கண்ட்ரி டு ரீச் தி சவுத் போல் ஆஃப் தி மூன். இந்த ஃபர்ஸ்ட் இந்தியா வரைக்கும் அங்க போய் ரீச் ஆச்சுன்னா நம்ம தான் சவுத் சைடு போயிருப்போம், மற்றவங்க எல்லாமே கீழே போயிட்டு போயிட்டாங்க. சவுத்ல வந்து போகும்போது கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் முடியும். வென் வாஸ் தி சந்திராயன் 1 மிஷன் லான்ச் ஃபர்ஸ்ட், எப்ப அப்படின்னா பார்த்த மாதிரி 22 அக்டோபர் 2008. சில முக்கியமான பாயிண்ட்ஸ், சந்திராயன் 1 வாஸ் லான்ச்டு பை ராக்கெட் வந்து PSLV எக்ஸ்எல் C11. ஓகேவா, இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் லான்ச் ஆயிடுச்சு சந்திராயன் 1 PSLV. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் இஸ்ரோ அட் தி டைம் ஆஃப் சந்திராயன் 1. சந்திராயன் 1 டைம்ல இருந்தது யாருன்னா ஜி மாதவன், அவங்க தான் இருந்திருக்காங்க அந்த டைம்ல இஸ்ரோ ஒளி சேர்மனாக இருந்தவங்க. சந்திராயன் 2 மிஷன் லான்ச் 22 ஜூலை 2019. இதுல வந்து தி டோட்டல் டைம் டேக்கன் பை சந்திராயன் வந்து லேண்டர் டு ரீச் நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் வந்து 2.1 கிலோமீட்டர் அவேல இருக்கும், 48 டேஸ் தேவைப்படுது.
அதாவது எப்படின்னா இப்ப நீங்க 60 கிலோ இருக்கீங்க பூமியிலனா நிலாவில பாக்குற போது 10 கிலோ தான் இருப்பீங்க. நீங்க 60 கிலோ இருந்தாலும் 10 வந்திருப்பீங்க, 10 கிலோ வந்திருப்பீங்க. அதாவது 1/6 சொல்றாங்க. அண்ட் ஹவு ஃபார் இஸ் த மூன் ஃப்ரம் தி எர்த்? 384,000 கிட்ட இருக்கு. This was the first human spacecraft to land on the surface of the moon. First தடவை லேண்ட் ஆனது அப்போல 11. அது வந்து எங்க யார் அனுப்பினாங்கன்னா நாசா 1969 பண்ணது. அதே இது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து when was the first unmanned spacecraft landed on the surface of the moon? 1966 பண்ணிருக்காங்க. இது வந்து சோவியத் யூனியன் அண்ட் நேம் வந்து லூனா 2. அதே தான் தமிழ்ல இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்க தமிழ் பீப்புள்ஸ். அதர் ஃபேக்ட் ரிலேட்டட் மூன் ஓகே. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த மூன் சர்ஃபேஸ் முதல் முதலில் காலடி வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். சந்திராயன் ஒரு இயற்கை செயற்கைக்கோளை பூமி சந்திரனின் ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. நோட்டிபிகேஷன் காட்டும்.